ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம செக் பாயிண்ட் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் பார்க்க போறோம். இங்க நான் யூஸ் பண்றது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், சோ VMWare தான் யூஸ் பண்றேன். VMWareல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின். இதுக்கு நமக்கு தேவை என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட கரெக்டான OS இருக்கணும். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணியாச்சுன்னா காம்பேட்டபிலிட்டி அதை செக் பண்ணணும் சொல்லி தான் பாக்குறோம். இப்போ இந்த பிளேஸ்ல நம்ம எங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணி நம்மளோட iOS ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். இங்கே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். அதை தான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் செலக்டிங் இட்ஸ் லினக்ஸ் பேஸ்ட் OS செலக்ட் ஆகுது. அண்ட் த வெர்ஷன் சப்போர்ட் வந்து 3.x வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இங்கே தான் அதே செட்டப் வைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட நேம் ஆஃப் தி டிவைஸ், எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் எங்கே நம்ம அதை சேவ் பண்ணணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சி ட்ரைவில் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன் MGMD நேமில். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீ ரிக்வஸ்டாக பார்த்தீங்கன்னா 8 ப்ராசஸர் அண்ட் 4GB ரேம் வேணும். அது இல்லைனா வில் கெட் அ எரர். அந்த எரரையும் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ ஹியர் நான் வந்து 8 ப்ராசஸர், டோட்டலாக 8 ப்ராசஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேம் செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ரேம் செலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 4GB இருக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஹோஸ்ட் பண்ணணும்னா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், 4GB செலக்ட் பண்ணிட்டேன். கிளிக் நெக்ஸ்ட். உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் செட்டப், ஹார்ட் டிஸ்க் செட்டப். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 80GB வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு செட்டப் பண்ணுறேன். இது வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லோட் ஆகும். இப்போ உங்களுக்கு பண்ணதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை OS மாற்றணும், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் க்ளோசிங் திஸ் தென் ஃபினிஷ். யூ வில் சி எ செட்டப் லைக் திஸ்.